வணக்கம். விருச்சிகம் ராசி. விருச்சிகம் லக்கணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சி வருகின்ற அக்டோபர் 4, 2023 அன்று நிகழ உள்ளது. இந்த காலகட்டம் 45 நாட்களாகும். உங்களுக்கு அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயின் பெயர்ச்சியால் உண்டாகக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் துரதிர்ஷ்டங்களையும் பரிகாரங்களையும் பற்றி இந்த பதிவில் தெளிவாகவும் துல்லியமாகவும் ஆராய்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து வீடியோவை பார்ப்பதற்கு முன் அன்பு சொந்தங்களிடம் ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நமது சேனலில் உள்ள வீடியோக்களை பார்ப்பவர்களில் 80% பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கிறார்கள். சப்ஸ்கிரைப் செய்தவர்களில் 95% பேர் பெல் பட்டனையும் அதிலுள்ள ஆள் என்ற ஆப்ஷனையும் அழுத்தாமலும் உள்ளார்கள். தயவு செய்து நமது ஜேஆர்கே அம்லு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்ற ஆப்ஷனை அழுத்திக் கொள்ளவும். வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் செய்யவும். இப்போது வீடியோவை தொடர்வோம். அங்காரகன் என்று சொல்லக்கூடியவர் செவ்வாய். நவகிரகங்களில் இந்த செவ்வாய் பூமிகாரகன். இவருடைய அதி தேவதையர் சுப்பிரமணியர். செவ்வாயின் ஸ்தலம் வைத்தீஸ்வரர் கோவிலாகும். சாதனைகளை, வீர தீர செயல்களை தைரியத்துடனும் உயரியத்துடனும் செய்யக்கூடிய துணிச்சலையும் அளிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இப்போது உங்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில் உண்டாகக்கூடிய மாற்றங்களை பார்ப்போம். தான் யார் என்பதை செயலில் காட்டி நிரூபிக்கக்கூடியவர்கள் விருச்சிகம் லக்னம், விருச்சிகம் ராசி, ஆண் பெண் இருபாலர்களுமாகும். வாய் சொல்வீரர்களாக இல்லாமல் செயல்வீரர்களாக விளங்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான செவ்வாயின் பெயர்ச்சியால் அடுத்தடுத்து என்ன நடக்கப் போகிறது, எதை உங்களால் செய்ய முடியும், எதை உங்களால் செய்ய முடியாது, எதற்கு நேரம் உங்களுக்கு சரியாக உள்ளது என்பதை தீர்மானிக்கக்கூடியது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். மேலும் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய்க்கு குருவின் பார்வை கிடைக்கும். மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவின் தொடர்பை பெறுகிறார். இதுவரையில், அதாவது அக்டோபர் 4, 2023 வரை உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கன்னிராசியில் உள்ளார். கன்னிராசியின் அதிபதி புதன். இந்த கன்னிராசி செவ்வாய்க்கு ஆகாத வீடு பகை வீடு. ஏனெனில் புதன் செவ்வாய்க்கு பகை கிரகம். பகைவன் வீட்டில் செவ்வாய் அமர்ந்துள்ளார். செவ்வாய் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்பதால் பணம் கண்ணுக்கு தெரிந்தாலும் கைக்கு வராமல் இருந்திருக்கும். தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் வாய்ப்புகள் கிடைப்பது போலிருக்கும், கிடைத்திருக்காது. திருமண முயற்சியில் வெற்றி கிடைப்பது போலிருந்து வரன் கை கூடியிருந்து இருக்கும், ஆனால் திருமணம் நடந்திருக்காது. திருமணத்தில் தடைகள் இருந்திருக்கும். இதற்கெல்லாம் காரணம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகைவனான புதனின் வீட்டில் அமர்ந்திருந்ததால்தான். ஆனால் இப்போது இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலகட்டத்தில், அதாவது அக்டோபர் 4, 2023 அன்று செவ்வாய் கன்னிராசியிலிருந்து துலாத்திற்கு செல்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டிற்கு செல்கிறார். செவ்வாய் 12ஆம் வீட்டில் மறைகிறார். மேஷத்தில் இருக்கக்கூடிய குருவின் 7ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் உள்ள செவ்வாய்க்கு கிடைக்கும். 12ஆம் வீடு என்பது விரயஸ்தானம். ராசிநாதன் விரயத்தில் அமர்கிறார். உங்களுடைய ராசிநாதனை குரு பார்க்கிறார். மங்களகாரகன் விரயத்தில் அமர்ந்தால் விரய செலவுகள் உண்டு. ஆனால் இந்த பண விரயங்கள் சுபகாரியங்களுக்காக செலவாகும். எனவே இந்த தருணத்தில் திருமண வயதில் உள்ள, வெகுகாலங்களாக திருமணம் நடக்கவில்லையே என்று வருந்தி கொண்டிருக்கும் விருச்சிகம் லக்னம், விருச்சிகம் ராசி ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகி உங்களுக்கு திருமணம் நடக்கும் என்பது மட்டுமில்லாமல், திருமண வயதில் உள்ள உங்களுடைய குழந்தைகளுக்கும், அதாவது வாரிசுகளுக்கும் திருமண யோகம் உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில், குடும்பத்தில் கண்டிப்பாக கெட்டிமேளம் கொட்டும். மேலும் செவ்வாய் நிலத்திற்கு பூமிக்குகாரகன். இந்த 12ஆம் இடம் என்பது உங்களுடைய இறுதி தருணத்தில் எப்படி இருப்பீர்கள் என்பதை காட்டக்கூடியது. இந்த இடத்தில் அமர்ந்துள்ள, மறைந்துள்ள செவ்வாய் நீங்கள் வீடு, நிலம், சொத்து வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை பெருமளவில் கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல், புதிய இடம் வாங்கி அதில் புதிய வீடு கட்டி அந்த புதிய வீட்டில் குடியேறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இவ்வாறாக நீங்கள் உங்கள் கையில் உள்ள பணத்தை சுப செலவு செய்வீர்கள் என்பதை விட முதலீடு செய்து சேமித்துக் கொள்வீர்கள். ஆக இந்த தருணத்தில் செவ்வாயால் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். விருச்சிகம் லக்னம், விருச்சிகம் ராசியில் பிறந்த ஆணும் பெண்ணும் விவசாயம், மருத்துவம் போன்ற துறைகளிலிருந்தால் அளப்பரிய முன்னேற்றங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் லாபகரமாக இருக்கும். ஆடு மாடு கோழி வளர்ப்பு செய்பவர்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவர்களுக்கு இடம் மாற்றத்தோடு முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கும். மேலும் ராசிக்கு 6 இருக்கும் குரு செவ்வாயை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது வேலையை குறிக்கக்கூடியது. எனவே உங்களுடைய உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றத்தால் முன்னேற்றங்கள் கிடைக்கும். உங்களுடைய உத்தியோகத்தில் இருந்த எதிரிகளின், துரோகிகளின் தாக்கம் குறையும். உங்களுடைய வேலைக்காக நீங்கள் வாங்கிய கடன் அடையும். உங்களுடைய வேலையில் இதுவரையில் இருந்த மன அழுத்தங்கள், பணிச்சுமைகள் குறையும். மனநிறைவு, மன நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 12இல் இருப்பதால் நீங்கள் இடம் மாறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது.
இந்த தருணத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குரு என்பவர் ராஜமந்திரி கிரகம், செவ்வாய் என்பவர் சேனாதிபதி. எனவே அரசாங்கத்தில், இராணுவம், காவல்துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவிலான முன்னேற்றங்கள் கிடைக்கும். இவ்வாறான செவ்வாய் இருக்கும் இடத்தால் உண்டாகக்கூடிய பலன்கள் மட்டுமில்லாமல் செவ்வாய் பார்க்கக்கூடிய பார்வையாலும் மாற்றங்கள் உண்டாகும். அவைகளை இப்போது பார்ப்போம். குரு பார்க்க கோடி நன்மை, சனி பார்க்க பார்க்கும் இடம் பாழ். செவ்வாய் பார்க்கும் இடத்தின் பலன்கள் அதிவேகமாக செயல்படும் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும். செவ்வாய்க்கு 4, 7, 8 என்ற 3 பார்வைகள் உள்ளது. உங்களுடைய ராசிக்கு 12 இடத்தில் செவ்வாய் இருந்து கொண்டு தன்னுடைய 4 பார்வையால் 3 இடமான மகரத்தை பார்க்கிறார். இந்த மகரம் என்பது செவ்வாயின் உச்சவீடு. ஆக செவ்வாய் உச்சமடைகிறார். எனவே இந்த தருணத்தில் செவ்வாய் பாதகத்தை செய்யாமல் நன்மையையே அதிகம் செய்வார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய எண்ணங்கள், திட்டங்கள், முயற்சிகள், செயல்பாடுகள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கும். புதிய புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். உங்களுக்கு சிறுதூர பயணங்களால் லாபங்கள் கிடைக்கும். உங்களுடைய உடன் பிறந்தவர்களால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கட்டுமானதுறை போன்றவற்றில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும். இந்த தருணத்தில் விளையாட்டு துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் வேலைவாய்ப்பு, போட்டித் தேர்வுகள் ஏதேனும் நீங்கள் எழுதினால் அதில் வெற்றி வாகை சூடி கண்டிப்பாக வேலை பெறுவீர்கள். தகவல் தொடர்பு துறை, சினிமா துறை, செய்தி ஊடகங்கள் துறை போன்றவற்றில் உள்ளவர்களுக்கு அதிக அளவிலான முன்னேற்றங்களும் பெயரும் புகழும் கௌரவமும் அதிகரிக்கும். அடுத்தபடியாக செவ்வாய் தன்னுடைய 7 பார்வையால் மேஷத்தில் உள்ள குருவை பார்க்கிறார். அதாவது உங்களுடைய ராசிக்கு 6 வீட்டை பார்க்கிறார். உங்களுடைய ஜாதகத்தில் அல்லது கோல்சாரத்தில் 6 இடம் என்பது எதிரி, நோய், கடன், பகை போன்றவற்றை குறிக்கக்கூடியது. இந்த 3 அழிய ஒழிய செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும். இந்த தருணத்தில் செவ்வாய் 12 கொண்டு 6 வீட்டை, அதாவது தன்னுடைய வீட்டையும் குருவையும் பார்க்கிறார். இது உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். உங்களுடைய கடன் கரைந்து மறையும். உங்களுடைய நோய் உபாதைகள் காணாமல் போகும். உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். உங்களுடைய எதிரிகள் ஓடி விடுவார்கள் அல்லது மாறுவார்கள், அதாவது உங்களுடைய நண்பர்களாக மாறுவார்கள். அடுத்தபடியாக செவ்வாய் தன்னுடைய 8 பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 7 வீடான ரிஷபத்தை பார்ப்பார். எனவே இந்த தருணத்தில் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் ஏற்பட்ட வம்பு, வழக்கு, கோர்ட்டு கேசு பிரச்சனைகள் விலகி விடுதலை கிடைக்கும். இதுவரையில் உங்களுடைய நண்பர்களாலும் உறவுகளாலும் உங்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகங்களும் கெடுபலன்களும் மாறும். அவர்களை நம்பி நீங்கள் சில விஷயங்களில் மோசம் போயிருந்தால் அவ்வாறான நிகழ்வுகளிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உள்ளது. அதாவது நண்பர்களாலும் உறவுகளாலும் வாழ்க்கை துணையாலும் கீழே விழுந்த நீங்கள் எழுந்து நின்று வெற்றியை காண்பீர்கள். எனவே இந்த காலகட்டம் உங்களுக்கு வெற்றி கொடியை நாட்டக்கூடிய சேனாதிபதி போல் உங்களுக்கு எங்கும் எதிலும் ஜெயம் உண்டாகும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரையும் நம்பியிருக்க வேண்டும் என்ற அவசியமிருக்காது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏமாறமாட்டீர்கள். இவ்வாறான விஷயங்களுக்கு உங்களுக்கு செவ்வாய் சாதகமாக இருப்பார். செவ்வாய் தன்னுடைய 8 பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 7 வீட்டை பார்ப்பதால் எதிர்பாலினத்தவரால் உங்களுக்கு இருந்து வந்த இன்னல்கள் காணாமல் போகும். விருச்சிகம் ராசியில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய்க்கு உகந்தவர் முருகப்பெருமான். எனவே முருகப்பெருமானை தவறாமல் வணங்கி வாருங்கள். விருச்சிகம் ராசி நீர்ராசி. எனவே கடலோரமாக இருக்கக்கூடிய திருச்செந்தூருக்கு சென்று முருகப்பெருமானை அவ்வப்போது வணங்கி வாருங்கள். இவ்வாறு செய்தால் உங்களுக்கு எப்போதுமே உங்களுடைய கஷ்டங்கள் கரைந்து போகும், துன்பங்கள் மிதந்து போய்விடும். மேலும் நமது JRK அமுலு சேனலில் 2023 ஆண்டு சனிவக்ர பெயர்ச்சி பலன்கள், 2023 ஆண்டு குருவக்ர பெயர்ச்சி பலன்கள், 2023 ஆண்டு சனி பெயர்ச்சி பலன்கள், குரு பெயர்ச்சி பலன்கள், 2023 ஆண்டு புத்தாண்டு பலன்கள் மற்றும் மாத பலன்கள், குரு பெயர்ச்சி காதல் பலன்கள், புதுவருட காதல் பலன்கள், மாத காதல் பலன்கள் போன்ற மேலும் பல வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன். அவைகளையும் ஒரு 8 பாருங்கள். தயவு செய்து நமது சேனலை வீடியோக்களை ஷேர் செய்யவும்.